எங்களுடைய கோவிலில் அபிஷேகம் செய்யும் முறை. காலையில ஐயருங்க கோவிலுக்கு வந்தவுடனே பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஐயர் அபிஷேகத்துக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணுவாரு. அப்புறம் என்னோட ஐயர் அபிஷேகத்துக்கு தேவையான அளவு பொடியை போட்டு தண்ணியை விட்டு அதை நல்லா கலக்கி அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுவாரு. நாங்க ஸ்நான பொடி, சந்தன் பொடி, ரோஸ் வாட்டர் மற்றும் ரெண்டு ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்தையுமே கலந்து ரெடி பண்ணி வச்சிருவோம். தேன் மற்றும் எண்ணெய் இது ரெண்டுத்தையுமே நான் தனியா ஒரு கேன்ல ஊற்றி வச்சிருவோம். அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஐயர் நைவேத்தியத்துக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க எப்படி நைவேத்தியம் செய்வோம் அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அதை பாத்துக்கலாம். நாங்க எப்பவுமே தண்ணி கம்மியா கலந்து தான் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவோம், தண்ணி அதிகமா கலந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே நேரத்துல அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஐயர் ஃபிளவர்ஸ் எல்லாம் பேஸ்கெட்ல போட்டு வச்சிருப்பாரு. அதை இன்னொரு ஐயர் எடுத்துட்டு போயிட்டு விநாயகர் பூஜை அண்ட் புனியவச்சம் செய்வாரு. விநாயகர் பூஜையில 108 அஷ்டோத்திரம் படிச்சு எல்லா விதமான தடைகளுமே விலகி போகணும் அப்படின்னு பூஜை செய்வாரு. புனியவச்சனத்துல வர்ண பகவானுக்கு பூஜை பண்ணி அவமான சுத்தம் படிச்சு அந்த கலசத்துல தண்ணி எடுத்து இப்படியே பண்ண போற எல்லா பூஜையுமே சித்தி ஆகணும் அப்படின்ட்டு அபிஷேக பொருள், நைவேத்தியத்துக்கு இருக்க பொருள் மற்ற சுத்தி எல்லா இடத்துலையும் தெளிப்பாங்க. அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நாங்க சங்கல்பம் இருக்கும். சங்கல்ப ஷீட்டுக்கு பின்னாடி எழுதி இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு எந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணணுமோ அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும் ஜாதகம் போட்டு எந்த சாமிக்கு பூஜை பண்ணணும், எந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு மாறும். நாங்க எப்பவுமே 7 திரவத்தை வச்சுதான் அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகத்திலையும் அந்த 7 திரவியத்தோட தரம், கன்சிஸ்டன்சி எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நாங்க 7 திரவியத்துல அபிஷேகம் பண்ணுவோம். எண்ணெய், ஸ்நானப்பொடி, ரோஸ் வாட்டர், தேன், ஃப்ரூட் ஜூஸ், மஞ்சள் தூள், சந்தனத்தூள் எல்லா அபிஷேகத்துக்குமே நாங்க ஒரு செம்பு ஃபுல்லா தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுவோம். ஒரு செம்போட அளவு 500 ml அளவுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். விசேஷ நேரத்துல கடவுளுக்கு 11 திரவியத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்றதுக்கான திரவியம் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை ஐயர் வந்து ரீஃபில் பண்ணுவாரு. அதே ப்ராசஸ்ல இப்படிதான் நாங்க ஒரு அபிஷேகம் பண்றோம். நாங்க எப்போதுமே 7 திரவியத்தை வச்சுதான் அபிஷேகம் பண்ணுவோம். நாங்கள் திரவியத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். மற்ற இடத்துலலாம் ஒரு திரவியத்தை வச்சு தான் அபிஷேகமே பண்ணுவாங்க. எங்களுடைய திரவியம் ரொம்ப திக்காகவே இருக்கும். திரவியத்தில் தண்ணி அதிகமாக கலக்க மாட்டோம். நாங்கள் அபிஷேகம் செய்யும்போது சரியான மந்திர வாத்தியை பயன்படுத்தி அபிஷேகம் செய்வோம். நிறைய இடங்களில் சரியான மந்திர வாத்தியை பயன்படுத்தி பூஜை செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும் அபிஷேகத்தை தனித்தனியாக தான் செய்வோம். குரூப் அபிஷேகம்லாம் செய்ய மாட்டோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 180 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் ஹனி, 2 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் ரோஸ் வாட்டர், 1 லிட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ், 1 கிலோ மஞ்சள் பொடி, 1 கிலோ சந்தன பொடி, 1 கிலோ ஸ்நான பொடி யூஸ் பண்ணுறோம். ஒரு வாரத்துக்கு 1260 லிட்டர் தண்ணி, 21 லிட்டர் தேன், 14 லிட்டர் எண்ணெய், 7 லிட்டர் ரோஸ் வாட்டர், 7 லிட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ், 7 கிலோ மஞ்சள் பொடி, 7 கிலோ சந்தன பொடி, 7 கிலோ ஸ்நான பொடி யூஸ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு 5580 லிட்டர் தண்ணி, 93 லிட்டர் தேன், 62 லிட்டர் எண்ணெய், 31 லிட்டர் ரோஸ் வாட்டர், 31 லிட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். 31 கிலோ சந்தன பொடி, 31 கிலோ ஸ்நான பொடி யூஸ் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு 65700 லிட்டர் தண்ணி, 1095 லிட்டர் தேன், 730 லிட்டர் எண்ணெய், 365 லிட்டர் ரோஸ் வாட்டர், 365 லிட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ், 365 கிலோ மஞ்சள் பொடி, 365 கிலோ சந்தன பொடி, 365 கிலோ ஸ்நான பொடி யூஸ் பண்ணுறோம். 2014 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 525600 லிட்டர் தண்ணி, 8760 லிட்டர் தேன், 5840 லிட்டர் ஆயில், 2920 லிட்டர் ரோஸ் வாட்டர், 2920 லிட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ், 2920 கிலோ மஞ்சள் பொடி, 2920 கிலோ சந்தன பொடி, 2920 கிலோ ஸ்நான பொடி யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.